ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஃபஹீம். வெல்கம் டு மை சேனல் ட்ரேடி வித் ஃபஹீம். காய்ஸ், இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. நான் வந்து ரொம்ப பெரிய லாஸ் பண்ணிட்டேன். நேற்றும் லாஸ் பண்ணேன், இன்றைக்கும் லாஸ் பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படி நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன், எதனால் வந்து லாஸ் ஆகிருக்கு, எதனால் நான் வந்து என்னோடய இப்போ தப்பாக போயிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு புரியும், சரிங்களா? இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, வந்து எக்ஸ்பைரி டே சொல்லுவாங்க. எக்ஸ்பைரின்னு அப்படின்னா வந்து எல்லா ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் வந்து டேஷ்டை தான் வந்து எப்போவுமே எக்ஸ்பைரி ஆகிடும், ஜீரோ ஆயிரும். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, புதன்கிழமை தான், நாளைக்கு வந்து ஹாலிடே. அதனால் என்ன ஆச்சுன்னா, நாளைக்கு வந்து லீவ் நாள் என்னாச்சுன்னா, இன்றைக்கே வந்து எல்லா எக்ஸ்பைரி வந்து ஜீரோ ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து 12,000 ரூபாய் கிட்ட நான் வந்து லாஸ் பண்ணேன். அந்த லாஸ்லேருந்து பாருங்கள் எப்படி நான் வந்து இந்த லாஸும் ரெக்கவர் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட்டில் வந்திருக்கேன் பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10,900 ரூபாய் வந்து லாஸ் காமிக்குது. அதுக்கு மேலே வந்து 9,000 ரூபாய் 8,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டில் காமிக்குது பாருங்கள். இதுதான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் பொறுத்தவரைக்கும் எமோஷனாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரேடராக ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நீங்கள் வந்து ஆக முடியும். இதுதான் பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேடில் நான் வந்து 1,727 ரூபாய் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன் ப்ராஃபிட்டு. இந்த லாஸும் வந்து ரிகவர் ஆகிருக்கு 12,000 ரூபாய். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செகண்ட் ரேட் நான் ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள், அதில் வந்து 4,800 ரூபாய் வந்து ப்ராஃபிட் காமிச்சிட்ருக்கு. இது எப்படின்னா, இப்போ டெய்லி நான் சொன்ன மாதிரி வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் நான் வந்து மெயின்டைன் பண்ணி போவேன். அந்த மாதிரி தான் இதுவும். நான் 1,700 ரூபாய் நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் ப்ராஃபிட்டு. அந்த 1,700 ரூபாய் வச்சு தான் நான் வந்து லாஸும் பண்ணேன். அவ்வளோதான் நான் வந்து லாஸ் பண்ணுவேன், நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரேட் நான் எடுத்திருக்கேன் பாருங்க. நம்ம ஃப்ளேவராக போயிட்டுருக்கு. ஒரு ட்ரையல் பண்ணலாம். 400 ரூபா ஒரு பஃபர் வச்சு 410 ரூபா அந்த மாதிரி 5 ரூபா நான் வந்து ட்ரையல் பண்ணியிருக்கேன். எப்பவுமே கைஸ், ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஸ்டாப்லஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸாக போட்டுருங்க. இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும், அகேன்ஸ்டாக போச்சுன்னா 2,000 ரூபா 3,000 ரூபா டெய்லி லாஸ் பண்ணுறதுல என்ன ஆகுனா 50,000 ரூபா 1,00,000 ரூபா லாஸ் ஆகிடும். அதனால் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்டு என்னென்னா, என்ட்ரி நீங்கள் தப்பாகலாம், எக்ஸிட் வந்து தப்பாகக்கூடாது. அதுதான் ட்ரேடிங் நிப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதே மாதிரி தான் இதை வந்து லேர்னிங் வீடியோ. இதுதான் நான் ஃபஸ்ட் என்ட்ரி நான் எடுத்திருப்பேன். நான் 12,000 ரூபாய் எப்படி லாஸ் பண்ணி இந்த வீடியோ போய் பார்த்துதான் உங்களுக்கு தெரியும். கைஸ், முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படி வந்து ட்ரேடிங் பண்ணுறது, எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் வித்தின் 1 or 2 hours வந்து நீங்கள் டெய்லி பேசிஸ் ப்ராஃபிட் எடுக்கலாம். லாஸ் வந்து வரும் கைஸ், ட்ரேடிங்கில் பொறுத்தவரைக்கும் வந்து லாஸ் எப்பவும் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், லாஸை பொறுத்தவரைக்கும் வந்து டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லாஸ் வந்து கம்மியாகணும், ப்ராஃபிட் வந்து அதிகமாகணும். நேற்று பாருங்கள், நான் ஒரு 2,300 ரூபா நான் வந்து லாஸ் பண்ணியிருப்பேன். நான் டெய்லி ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 2,300 ரூபா வந்து ஒரு சின்ன ஒரு லாஸ் தான். இந்த லாஸும் நான் வந்து இன்றைக்கி வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அப்புறம் கைஸ், எக்ஸ்பைரி டேயில் பொறுத்தவரைக்கும் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன தெரியுமாவும், ஒரு 10 ரூபா ஒன்று காமிக்கும். நீங்கள் பை பண்ணுங்க 10 ரூபாய்க்கு, அது என்ன ஒன்று உடனே வந்து ஜீரோ ஆயிரும். அதுதான் எக்ஸ்பைரி டேயில் பொறுத்தவரைக்கும் வந்து ப்ரீமியம் எல்லாமே வந்து ஜீரோ ஆயிரும். பாருங்க கைஸ், நம்ம ஃபேவராக போகல மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். அதனால தான் என்னாச்சுன்னா, நமக்கு வந்து லாஸ் பெரிய லாஸாக காமிச்சது 12,000 ரூபா. இருந்தால் கூட பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் இன்றைக்கி வந்து லாஸ் பண்ணியிருக்கேன்னா, எல்லாம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா, அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? கைஸ், சொன்ன மாதிரி என்ன ஆகுனா, வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் ஆகிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரைலிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். என்னால்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய லாஸ்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, சரிங்களா? பார்க்கலாம் கைஸ், 100 ரூபாய் 200 ரூபாய் தான் காமிக்குது. இது வந்து என்னோடய சர்வும் இல்லை, டார்கெட்டும் இல்லை. நான் எப்போவும் வந்து நேற்று நான் லாஸ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து லாஸ் பண்ண மாட்டேன் கைஸ். அதுதான் என்னோடய வந்து ட்ரேடிங் ஒரு ஸ்டைலே. வந்து நேற்று லாஸ் 2,000 ரூபா பண்ணேன்னா இன்றைக்கி வந்து போன வரைக்கும் ஒரு 3,000 ரூபாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் ஆயிடணும். அப்போ தான் என்ன ஆகுனா, நேற்று நீங்கள் எஃபர்ட் போட்டதுக்கும் இன்றைக்கி எஃபர்ட் போட்டதுக்கும் ரெண்டுமே ஈக்குவலண்ட் ஆகும். இல்லை இல்லைனா என்ன தெரியுமா, ஈக்குவலண்ட் ஆகாது. நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுவீங்க, டெய்லி லாஸ் ஆகும், அப்புறம் நீங்கள் வந்து ஃபிட்டப் ஆயிடுவீங்க. என்ன இது, மார்க்கெட் நமக்கு அகைன்ஸ்டாக போகுதுன்னு சொல்லி. கைஸ் பாருங்கள்,
ஒரு இடத்துல நிற்குது மார்க்கெட்டு, அப்போ கூட எனக்கு வந்து பெரிய லாஸ் ஆகலை. அதுதான் வந்து செல்லிங்கை பொறுத்தவரைக்கும் பெனிஃபிட்டு. கைஸ் எல்லோரும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் பண்ண மாட்டேங்கிறது, எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இனிமேல் இனிமேல் நிறைய வீடியோ லேர்னிங் வீடியோலாம் வரப்போகுது சரிங்களா. பார்ப்போம் கைஸ் நம்ம இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கோம், புக் பண்ண போகிறோம்னு சொல்லி 600 ரூபாய் தான் காமிக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் காமிச்சிருக்கும். அது வந்து நான் அது மூணாவது ட்ரேட் எடுத்தது. இதுதான் என்னோட வந்து ஃபைனல் ட்ரேடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆக போது 3:20 ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி வந்து 3,191 ரூபாய் புக் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.